வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடேபிள் அதுக்கப்புறம் பன்னீர் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு சைடிஷாக நம்ம கருணக்கிழங்கு கிரேவி கொஞ்சம் வைக்க போகிறோம். இன்றைக்கி மத்தியானம் அவ்வளோதான், வெறும் சாதம் கொஞ்சம் இருக்குது, சாதம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ரசம் கொஞ்சம் இருக்குது. இதுதான் இன்றைக்கி லஞ்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம்? உன்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அது தொட்டிலில் போடுற இது சொல்லியிருக்காங்க. அதனால் கடகடன்னு முடிச்சுட்டு அங்கே வேற போனோம். 12 மணிக்கு ஃபங்க்ஷன், நாங்கள் 11:30 மணிக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எப்படியும் 12 மணிக்கு மேலே ஆகிடுமான்னு சொன்னாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் வந்து ஒரு 6 போட்டு இதில் வந்து இது பண்ணிக்கலாம், ஏன்னா பொடியாக வேணுன்றதுனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி வந்து ஒரு 2 பீஸ் போட்டுக்கிறேன். 5 அளவுக்கு அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதனால் 2 பீஸ் இஞ்சி போட்டிருக்கேன், சின்ன சின்ன பீஸாக தான். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல். கேரட்டுங்களா? கேரட் இது ரைத்தாக்கா? இல்லைம்மா, கேரட் வந்து பிரியாணிக்கு தான். இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பன்னீர் பிரியாணி. ஆமாம். அப்புறம் கூட தொட்டுக்க இது கருணக்கிழங்கு, கருணக்கிழங்கு கிரேவி. அது நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். உருளைக்கிழங்கு கிரேவி இல்லாமல் கருணக்கிழங்கு, கருணக்கிழங்கு கிரேவி. ஓகே. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், 2 கேரட் நான் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற தொட்டு 4 தக்காளி வெட்டிக்கலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதில் பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி 2, அதுக்கப்புறம் இது பேர் என்னப்பா மறந்து போயிடுமே எப்பவுமே, மராட்டி முக்கு 2, அப்புறம் லவங்கம் வந்து ஒரு 3-4 பீஸு, பெரிய பட்டை 1 பீஸு, அதுக்கப்புறம் கடல் பாசி ஒரு 2 ஏலக்காய். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம பொடியாக இது பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அந்த 3 வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுருவோம், ஃபுல்லாக வதங்கட்டும். பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பொரிக்கணும் நம்ம, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். பாருங்கள், காய்கறி எல்லாமே போட்டு மசாலா போட்டு நல்லா வதங்கிருச்சு. இன்றைக்கி வந்து நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பசங்க வந்து பிரியாணி கேட்டாங்க, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் அஜினோமோட்டோ சேர்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். சில டைம் வந்து நான் அஜினோமோட்டோ போட்டால் ஹோட்டல் ஸ்டைலில் வரும், அந்த டேஸ்ட் வரும் அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன். அது தவிர இது போட்ட உடனே நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பெரும்பாலும் சைனீஸ் இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எல்லா ஐட்டம்ஸும் சைனீஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் ரெசிபிக்கும் சிலதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு, மரவள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற ஒரு இது தான் இது. இப்போ நம்ம சோடியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 30% இது வந்து கம்மி பண்ணுது. நம்ம எப்பவுமே அஜினோமோட்டோ சாப்பிட்டா உடம்புக்கு வந்து கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது. சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா இது இன்னும் ப்ரூவ் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால்ட்டு மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற அமினோ ஆசிட், குளூட்டமேட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தக்காளியில், நெல்லிக்காயில், இதில் எல்லாமே இருக்குது. நம்ம 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுவோம். அந்த மாதிரி இது வந்து 2 கப்பு அளவு தண்ணி. நான் 5 அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே கல்லுப்பு தான் சேர்த்துப்பேன், அதனால் கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நம்ம கருணக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறோம். இந்த கருணக்கிழங்கை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடலாம். அரவே கடலாம் வேணால் நல்லாவே வேக வச்சிடலாம். இப்போ இந்த பன்னீரில் லைட்டாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு அரிசி மாவு மேலே வந்து லைட்டாக சேர்த்துருங்க, ஏன்னா பொறிச்சு எடுக்கும் போது நல்லா வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா வரும், அதுக்காக தான். இப்போ நம்ம பன்னீரை இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அங்கே வந்து நமக்கு கொதிச்சிட்ருக்குது, நல்லா கொதித்தோடனே அரிசி சேர்த்துக்கலாம் பிரியாணியில். இங்கே வந்து நம்ம பன்னீர் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து அதில் புதினாலாம் சேர்க்கலை, புதினாலாம் சேர்த்தா வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும், அதனால் புதினாலாம் அதில் சேர்க்கலை. கொத்தமல்லி மட்டும் கடைசியில் நம்ம போட்டுக்கலாம். வந்து பன்னீர் பொரிச்ச ரைஸா? ஆமாம், பன்னீர் பொரிச்ச ரைஸ் பிரியாணி.
பிரியாணி சாரி புதுசாக ஒரு இதில் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பன்னீர் நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம்லங்கம்மா? பண்ணலாமே, பன்னீருக்குமே ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம வீடியோவில் பண்ணியிருக்கோம் ராஜா. ரொம்ப நாள் ஆச்சு, பழைய இதில் நம்ம பண்ணியிருந்தோம். பன்னீர் பண்ணியிருக்கிறோம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இதை திருப்பிட்டு இப்படி எடுத்துக்கலாம், அதாவது உதிராமல் நல்லா பொரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவு போட்டிங்க அப்படின்னா உதிராமல் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இங்கே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். நான் 5 அழகு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி நம்ம அப்புறமா போடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோம்பு போட்டுக்கலாம். நான் வந்து பன்னீர் பொரித்த அதே எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம், வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போடணும். கிரேவிக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு. உப்புமே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்படியே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து காரம் வந்து நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட போகிறேன். கடைசியில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தூவிக்கலாம். பாருங்க இது கருணக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்படி இந்த மாதிரி குத்தும் போது அப்படியே நைஸாக இறங்கணும். இப்போ கருணக்கிழங்கு கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 முடி அளவுக்கு, அதாவது பெரிய முடி, பெரிய முடி 1/2 முடி தேங்காய் போட்டிருக்கேன். 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஜார்லேயே போட்டுடலாம். திடீர்னு கொஞ்சமாக தேங்காய் போட்டோன்னா கொஞ்சமாக வந்ததா, அதனால சரின்னு சொல்லிட்டு சின்ன ஜார் போகுதுன்னு பார்த்தேன். ஆனால் அது செட் ஆகாது. அதனால் முந்திரி வந்து ஒரு 20 பீஸு, அதாவது உடைச்ச முந்திரி நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் அரைக்கும் போது 1 கப் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டுட்டு தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். காலி பண்ணிட்டேன், அப்புறம் இதில் எதுனத்த போடுறது பண்ணிட்டு நல்லா இது பாதி காலி பண்ணிட்டேன். அங்கே இங்கே பாருங்கள் 2 பன்னீர் எத்தனை இருக்குன்னு. வெந்துருச்சோம். ஆமாம், சூப்பராக வெந்துருச்சு. இது கொஞ்சம் நமக்கு விதை புகாரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி, இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டுருவோம். போட்டுட்டு அப்படியே இந்த பன்னீரை வந்து மேலே அப்படியே போட்டுருவோம். பாருங்க சூப்பராக வந்து பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். பாருங்க இந்த வெங்காயம் தக்காளி இப்படி நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து இந்த கருணக்கிழங்கை இதில் சேர்த்துக்கணும். கருணக்கிழங்கு தண்ணி வந்து வடித்து கீழே ஊற்றியாச்சு. இதில் 1/2 முடி தேங்காய், 10 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முந்திரி, தயிர், இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சாச்சு. என்னப்பா ஏதோ வித்தியாசமாக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதே நீங்கள் சப்பாத்திக்கெலாம் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். பாருங்கள் கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது, இந்த மாதிரி வந்தாலே போதும். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பிரியாணியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு கிரேவியும் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான இந்த கருணக்கிழங்கு கிரேவி நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் பரோட்டாக்கு, நானுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.